எப்படி பேச போறா பாத்தியா அவன இப்பவே போடலாம் தன்ராஜி நீ என்ன சொல்ற போறணும்னா போடலாம் 10ஓட 11 அதோட இதன்னு அவ்வளவுதான் டேய் என்னைக்கு நான் நீங்க முன்னேற போறீங்க எங்கிட்ட இப்படி அடியாளா இருந்தீங்களோ அதே மாதிரி நான் செத்து போனா கூட எவங்கிட்டயும் அடியாளா இருந்தானே சாக போறீங்க அவனை கொண்டுட்டா என்ன லாபம் என்ன நஷ்டம் நஷ்டம் ஒரு நல்ல கையால இழந்திருப்போம் லாபம் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே நம்மளை மீறி செயல்பட்டுட்டானேன்னு அவனை தீர்த்து கட்டின ஒரு அல்ப நேர சந்தோஷம் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் நான் சொல்றது அந்த குழந்தை கை வலிக்கு அழுதுச்சா ஓவரா இடம் கொடுக்குறீங்க ஒரு நாள் வச்சிருக்கேன் பார் கச்சேரி இந்த பார் சமாதானம்லாம் படுத்தாத நான் சமாதானம்லாம் ஆக மாட்டேன் சரி வா வந்து உட்காரு வா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் நீ என்னதான் பெத்தியா இல்ல அவனை பெத்தியா இல்ல கேட்கணும் தோணுச்சு ஏன்னா எப்ப பாரு அவனுக்கே வக்காலத்தை வாங்குறியா அதனால எனக்கு கேட்கணும் தோணுச்சு வேற ஒண்ணும் இல்ல உன் பிரச்சனை என்ன ஆமா அந்த சிலோன் பாட்டி கிட்ட இருந்து எவ்வளவு வருது அதுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து அவன் அம்மா சென்டிமெண்ட வச்சு கம்மி காசுக்கு சரக்கு ஓட்டிட்டு இருக்கான் அதை பார்த்து நான் கமெண்ட் இருக்கணுமா என் அப்பன் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன் அதுல என்ன தப்பு இருக்குது நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட கேட்டு கேட்டு செய்யணுமா பார்த்தேன் பர்மால நல்ல பாட்டி சம காசு கைமாத்தியும்னு நினைச்சேன் கழுகு தோசஸ் தான் என்னன்னு கேட்க போனேன் நக்கலா பேசுறேன் எனக்கு சுருனாச்சு கத்தி எடுத்து கையில போட்ட தப்பா சரி இதெல்லாம் யாரு கேட்டு முடிவு யார கேட்கணும் நீ செத்ததுக்கு அப்புறம் நான் தானே நல்லா இருக்கலாமே நான் செத்ததுக்கு அப்புறம் நீ இந்த இடத்துக்கு வருவ ஆமா இவங்கெல்லாம் உனக்கு கீழே வேலை பார்ப்பாங்க இல்ல ஆமா பின்ன எப்படி அந்த கையை கொஞ்சம் மேல வை கைய வைடா கைய வை எதுக்கு என் பிள்ளை எப்படி வெட்டினான்னு அந்த கையை நான் பார்க்க வேணாம் கைய வை கையை